Hi friends, welcome to Vidya's Paradise. In this video, we will see a super ice cream recipe. If you use this, we will use this. We use this. We will 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 use this. கொஞ்ச ஹெல்தியா வீட்ல இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் ஐஸ் கிரீம் பண்றதுக்கு நான் இங்க அரை மூடி தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தேங்காவோட பின் பகுதியில் இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணிரலாம். தேங்காவோட தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப தேங்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தா அரையும். தேங்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசா கட் பண்ணியாச்சு. இப்ப இத ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம். அடுத்து இதல கொஞ்சமா தேங்காய் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் உடைக்கும் போது தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இதல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட ஸ்வீட்டே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா வேணும்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இத எல்லாத்தையும் நல்லா மய்யா அரைச்சு எடுத்துக்கணும். திப் திப்பியா இருக்க கூடாது. எந்த அளவுக்கு மய்யா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்ல மய்யா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதல லாஸ்டா காச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். திருப்பி இத ஒரு தடவை நல்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து நல்ல அரைச்சு எடுத்தாச்சு. இதோட பதம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்க கூடாது. வீடியோல காட்டுற மாதிரி இந்த பதத்துல தான் இருக்கணும். இப்போ இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பவுல்ல ஒரு கால் கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க விப்பிங் கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லனா நீங்க ஃப்ரெஷ் கிரீம் கூட அதுக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இத நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் வச்சிருந்தா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இத ரொம்ப பீட் பண்ணிர கூடாது. நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுவோம்ல அந்த அளவுக்குலாம் பீட் பண்ண கூடாது. விப்பிங் கிரீம் நல்லா பீட் பண்ணியாச்சு. வீடியோல காட்டறோம்ல இதுதான் கரெக்டான பதம். நீங்க ரொம்ப அதிகமாவும் பீட் பண்ண கூடாது, ரொம்ப கம்மியாவும் பீட் பண்ண கூடாது. நம்ம விஸ்கில எடுக்கும்போது இது மாதிரி கரெக்ட்டா விழுகணும். இதுதான் கரெக்ட்டான பதம். இப்போ இதல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துறலாம். திருப்பி இத நல்லா கலந்து விட்டுக்கணும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் இத ரொம்ப நேரம் கலக்க கூடாது. ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா mix பண்ணுங்க போதும். அடுத்து ஒரு ஐஸ் கிரீம் மோல்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஐஸ் கிரீம் மிக்ஸை இந்த மோல்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஐஸ் கிரீம் மோல்ட் இல்லனா நார்மல் நம்ம டீ குடிப்போம்ல அந்த டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா பேப்பர் கப் இருக்குல அதுல கூட நீங்க இத பண்ணிக்கலாம். ஐஸ் கிரீம் மிக்ஸ் எல்லாத்தையும் மோல்ட்ல சேர்த்தாச்சு. இப்போ இத மூடி வச்சிரலாம். ஒருவேளை நீங்க டம்ளர் இல்லனா பேப்பர் கப் யூஸ் பண்றதா இருந்தீங்கனா அலுமினியம் ஃபாயில் இருக்குல அதை யூஸ் பண்ணி நீங்க மூடி வச்சுக்கோங்க. இப்போ இத ஃப்ரீசர்ல ஒரு 8 ல இருந்து 10 மணி நேரம் வச்சுக்கலாம். நான் நைட் ஃபுல்லாவே ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். இப்போ ஓபன் பண்ணி காட்றேன் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. இதோட டேஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு கடையில வாங்கி கொடுக்கிறதுக்கு பதிலா இது மாதிரி வீட்லயே கொஞ்சம் ஹெல்தியா செஞ்சு கொடுக்கலாம். இது பண்றதே ரொம்பவே ஈஸி. நீங்களே பாத்துるீங்க. பண்றதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவைப்படும். சோ கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ் எல்லார கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யா என்கூட கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Until then, bye from உங்கள் வித்யா.